நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான வணக்கங்கள் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்ச்சி பொதுவாக இன்றைக்கு உடலுடைய ஆரோக்கியத்திற்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதைவிட அதிகமாக புற அழகு அப்படின்னு சொல்லக்கூடிய தோளுடைய அழகுக்கும் தலைமுடிக்கும் நம்ம பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுறத பார்க்குறோம் அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கு தலைமுடி சம்பந்தப்பட்ட தலைமுடியுடைய அழகு சம்பந்தப்பட்ட பொருட்களுக்காக நாம் செலவு செய்யக்கூடிய அளவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்முடைய வருமானத்தில் இரண்டிலிருந்து ஐந்து சதவீதம் வரை ஒவ்வொரு மாதமும் நாம் செலவு செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா தலைமுடியை வீட்டில் இருந்தபடியே சரியாக அழகாக வைத்திருப்பதற்கு ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு நிறைய பொருட்கள் நம்ம சுற்றி இருந்தது கரிசலாங்கண்ணி அப்படிங்கிறது ஒன்று செம்பருத்தி அப்படிங்கிறது ஒன்று இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வீட்டை சுற்றியே நம்ம வீட்டில் வச்சுருப்போம் வாரத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுவோம் ஒவ்வொன்றத்துலேருந்தான் பத்து பத்து இலையை பிரிப்போம் பூவை பிரிப்போம் ஒன்றா போடுவோம் நல்லா கசக்குவோம் அதை அப்படியே தலையில் பூசி அரை மணி நேரம் வைத்து குளிப்போம் அந்த காலத்தில் வந்து பிரிட்டிஷர்ஸ் வரும்போது அவங்க ஆச்சரியப்படத்தக்க வகையில் இருந்தது உடைய செல்வம் மட்டும் கிடையாது ஒவ்வொரு பெண்களுடைய தலை முடியும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கு தான் ஆம்பளைங்கள்லாம் தலைமுடியை வந்து ரொம்ப ஷார்ட்டாக வச்சுக்கிறோம் அந்த காலத்தில் நம்ம பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இணையாக ஆண்களும் தலைமுடியை வளர்த்து வந்ததை பார்த்தோம் அவ்வளவு ஆரோக்கியமாக இருந்த தலைமுடிகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கு முப்பது வயதிலேயே தலைமுடி நரைத்து போகிறதையும் ஐம்பது வயதில் வரக்கூடிய தலை சொட்டைகள் இன்றைக்கு வெறும் முப்பத்தி ரெண்டு வயதிலேயே ஏற்படுறதையும் நம்ம பார்க்குறோம் அப்போ எப்படி அந்த காலத்தில் தலைமுடியை ஆரோக்கியமாக வைத்திருந்த முடிந்தது அப்படின்னு பார்க்கும்போது அதற்கு உதவி செய்த மிகப்பெரிய ஒரு மூலிகை எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பொடுதலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு தாவரம் தான் பொதுவாக பொடுதலை அப்படின்றத பேரை கேட்டாலே தெரியுது இல்லையா தலையில் ஏற்படுகின்ற பொடுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தலையில் ஏற்படுகின்ற வெண்மை நிறமான நிறமாற்றம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்துகளில் ஒன்று இந்த பொடுதலை அப்படின்னு சொல்லலாம் இந்த பொடுதலையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இயற்கை தலைமுடிக்கு மட்டுமல்ல ஈரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் உடல் எடை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடலுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக இயற்கை கொடுத்துருக்கின்ற மிகச்சிறந்த ஒரு அரும சொல்லலாம் இன்றைக்கு கூட பார்த்திங்கன்னா கிராமங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொடுதலையுடைய சாறு பாருங்க இந்த மாதிரி ஒரு சாறு ஒரு முப்பது மில்லி நாற்பது மில்லி எடுத்து அது கூட நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு பதப்படுத்தி வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு வாரத்திற்கு ஒரு முறை இருமுறை செவ்வாய் வள்ளிங்கிற மாதிரி ரெண்டு நாள் நல்லா தலையில் தேய்ச்சி குளிக்க வைப்பதை பார்க்க முடியும் எங்கள் வீட்டில் கூட எங்கள் பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் குழந்தையாக இருக்கும்போது வாரத்திற்கு ஒரு முறையாவது இதை அப்படியே அரைச்சி தலையில் பேக் மாதிரி பண்ணிவிட்டு எங்களை உட்கார வச்சு அதுக்கப்புறம் குளிக்க வைப்பாங்க என்னுடைய தங்கை என்னுடைய தாயார்லாம் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறையாவது இதை தலையில் தேய்த்து குளிக்கின்ற ஒரு வழக்கத்தை வைத்திருந்ததை பார்க்க முடிகிறது அந்த அளவுக்கு நம்முடைய தினசரி வாழ்க்கையோடு ஒன்றாக இருந்து தலைமுடியுடைய பிரச்சனை மட்டுமல்ல உடலுடைய ஆரோக்கியத்திற்கும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்த ஒரு ஒரு மூலிகை அப்படின்னா அந்த பொடுதலையை சொல்லலாம் ஒரு புறம் வெளிப்புறமாக உபயோகப்படுத்தும் போது தலைமுடியுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது உட்புறமாக உபயோகப்படுத்தும் போது ஈரல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வயிறு எரிச்சல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் பிரசவ காலத்திற்கு பிறகு வயிறு மட்டும் வீங்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதையெல்லாம் நீக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமருந்துகளில் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த பொடுதலையை அரைத்து எடுக்கக்கூடிய விழுது இதை ஒரு கொட்டைப்பாக்க அளவு எடுத்து காலை ஒரு வேளை இரவு ஒரு வேளை சாப்பிட்டு பாருங்கள் ஈரல் சம்பந்தப்பட்ட எல்லா உபாதைகளும் உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்னு நம்ம இன்றைக்கு சொல்லக்கூடிய கொழுப்பு விகிதத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் ரொம்ப வேகமாக சரியாகிறதை பார்க்க முடியும் பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய தொந்தரவு இந்த மாதிரி இருக்குன்னா பொடுதலையை அரைத்து எடுக்கக்கூடிய சாறு இந்த முப்பது மில்லி இதில் வச்சுருக்கேன் இந்த முப்பது மில்லி அளவுக்கு காலை ஒருமுறை இரவு ஒருமுறை உணவுக்கு முன்பு எடுத்து பாருங்கள் அந்த வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வெள்ளைப்படுதலால் ஏற்படுகின்ற உடல் பலவீனம் முகத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள்லாம் மறைந்து உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நம்ம பார்க்க முடியும் தைராய்டு பிரச்சனை அப்படிங்கிறது இன்றைக்கு பெண்களுக்கு மிகப்பெரிய சவால்னே சொல்லலாம் அதனால் ஏற்படுகின்ற மாத விளக்கு கோளாறு அதனால் ஏற்படுகின்ற உடல் பருமன் அதனால் ஏற்படுகின்ற தலைமுடி கொட்டக்கூடிய பிரச்சனை அதனால் ஏற்படுகின்ற முகங்களில் கைகளில் கால்களில் முடி அதிகமாக வரக்கூடிய பிரச்சனை இவை எல்லாத்தையும் குணப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா பொடுதலை தான் பொடுதலையை அரைத்து எடுக்கக்கூடிய விழுதாகவோ கொட்டைப்பாக்களவு அல்லது அரைத்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு முப்பது மில்லி அளவுக்கு இந்த மாதிரி சாப்பிடுகின்ற வழக்கத்தை வைத்து கொண்டாலே ரொம்ப ஆரோக்கியமாக நம்மளால் இருக்க முடியும் பொடுதலையுடைய மருத்துவ குணங்களை பற்றி விவரமாக இப்போ நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு எந்த நாளிதழ்களை நம்ம எடுத்தாலும் எந்த தொலைக்காட்சியை நம்ம எடுத்தாலும் குறைந்தது ஒரு மணி நேரத்திற்கு ஒரு முறையாவது நம்ம பார்க்கக்கூடிய விளம்பரம் எதை பற்றி இருக்கிறது தலையில் ஏற்படுகின்ற பொடுகு அந்த பொடுகை குறைக்கக்கூடிய ஷாம்புக்களை பற்றி தான் இருக்குது ஆனால் அந்த ஷாம்புகளை வருஷ கணக்கில் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தான் இருக்கும் பொடுகு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தீர்ந்துதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டோம்னா இல்லை அப்படிங்கிறதான் தான் பதில் பொடுகுக்காக உபயோகப்படுத்துகின்ற ஷாம்புகளை நம்ம தொடர்ந்து உபயோகப்படுத்தும் போது தலைமுடியில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் தலைமுடி ரொம்ப தின்னாயி தலைமுடி கொட்டக்கூடிய விஷயங்கள்லாம் அதிகமாகறதை நம்ம பார்க்குறோம் கிராமங்களில் பார்த்திங்கன்னா நம்ம பாட்டிகளுக்கு இருக்கக்கூடிய தலைமுடிகள் கூட நமக்கு இல்லை அப்படிங்கிறது தான் இன்றைக்கு ஒரு நிதர்சனமான உண்மை கிராமத்தில் இருந்து வரக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய தலைமுடியுடைய அடர்த்தியிலும் உறுதியிலும் பாதி கூட நகரங்களில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு இல்லை அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய உண்மை அதை நம்ம ஒத்துக்கொண்டு தான் இன்றைக்கி ஆகணும் அப்போது தலைமுடி சம்மந்தப்பட்ட குறிப்பாக பொடுகு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எவ்வாறு தீர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பொடுகு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தீர்த்து வைக்கின்ற மிகச்சிறந்த ஒரு மருந்து எதுன்னா அந்த பொடுதலை தான் உங்கள் ஊரில் வயல்வரப்பு இருக்குது தண்ணீர் இருக்கிறது நெல் பூமிகள் இருக்கிறதுனா கால்வாய்களில் நீங்கள் பொடுதலையை நிச்சயமாக பார்க்க முடியும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த பொடுதலையை நல்லா அந்த கீரையை எடுத்துகிட்டு வந்து மைய அரைங்க தலைமுடியை நீக்கி நல்ல தலையுடைய பரப்பில் படுற மாதிரி அதை நல்ல திக் பேஸ்ட்டாக போட்டு அரை மணி நேரம் கண்ணை மூடி உட்காந்து அதன் பிறகு நல்லா வெந்நீரில் குளிங்க வாரம் ஒரு முறை அப்படின்னு ஒரு எட்டு வாரம் தொடர்ந்து இதை உபயோகப்படுத்துங்க அதன் பிறகு உங்களுடைய பொடுகு பிரச்சனை இருக்கிறதா அப்படின்னு பாருங்கள் நிச்சயமாகவே இருக்காது ரெண்டாவது தலைமுடி ஒரு தலைமுடியை எடுத்து ஒரு புக்கில் வச்சுருங்க எட்டு வாரம் பொழுதலையை தலை முழுவதும் பூசி வைத்துட்டு எட்டு வாரம் கழித்து ஒரு தலைமுடியை எடுத்து அதனுடைய அடர்த்திக்கும் இதோடைய அடர்த்திக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பாருங்கள் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறத பார்க்க முடியும் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா தலையில் ஏற்படுகின்ற தலைமுடியில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை குறைத்து தலையுடைய ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தி தலைமுடியுடைய ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தி பொடுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நிரந்தரமாக நீக்குகின்ற முக்கியமான ஒரு மருந்து இருக்கிறது அப்படின்னா அதற்கு தான் சொல்லணும் இளநரை அப்படிங்கிறது இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இளநரை இல்லாத ஆட்களே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் பன்னிரண்டு வயது ஆண் குழந்தைகள் பதினான்கு வயது பெண் குழந்தைகள் கூட்டிகிட்டு வந்து எங்கிட்ட காட்டுறாங்க சார் தலைமுடி நரைச்சிருச்சு சார் ஏதாவது பண்ண முடியுமா மருந்துகள் ஏதாவது உள்ளுக்கு கொடுங்க ஏதாவது பண்ணுங்கள் சார் ஒன்றும் உள்ளுக்கு மருந்தே வேண்டாம் சார் பொடுதலை எடுங்க நன்றாக அரைங்க பத்து போடுங்க தலை முழுவதும் தடவுங்க ஒரு மணி நேரம் விட்டுருங்க வெந்நீர் வைத்து குளிக்க வைங்க ஆறு மாதம் இதை ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது வெண்மை நிறமான முடிகளே இல்லை புதிதாக வெண்மை நிறமான முடிகள் எதுவும் வரவில்லை இளநரை பிரச்சனைக்கு இது ஒரு நல்ல தீர்மானிக்கக்கூடிய மருந்து பொடுதலை சாதாரணமாக நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய மருந்து பொடுதலனுடைய சூரணம் அப்படிங்கிறது பொதுவாக ரொம்ப விலை அதிகம் கூட கிடையாது கிடைக்கக்கூடிய மருந்து பொடுதலருடைய சூரணத்தை வெந்நீரில் கலைந்து தலை முழுவதும் பத்து போட்டு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து வெந்நீரில் குளிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வைத்து கொண்டாலே நமக்கு தலையில் இருக்கக்கூடிய பொடுகு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் குறைந்து தலைமுடியுடைய ஆரோக்கியம் இல நிறைய பிரச்சனை இதெல்லாமே நன்றாக குணமாகிறத நம்ம பார்க்கலாம் சிறுநீரக செயல் குறைபாடை குறைக்கக்கூடிய ஒரு சிறந்த மருந்துகளில் ஒன்றாக இந்த பொழுதலை இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் உள்ளுக்கே சாப்பிட வேண்டியதில் வெளிப்புறமாகவே சிறுநீரக செயல் குறைபாடு கிட்னி ஃபெயிலியர் இருப்பவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா ஒன்றுக்கு ஒழுங்காக வெளியில் போகாது அப்போ அது எப்படி சரிவு செய்ய முடியும்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்து கரண்டி அளவுக்கு பொழுதலையுடைய சூரணத்தை எடுத்து கொஞ்சம் வெந்நீரில் நல்லாக கலந்துட்டு அடிவயிரிலிருந்து சிறுநீர் கழிக்கக்கூடிய இடம் வரையிலும் ஒரு பெரிய பத்து போடுற மாதிரி அதை போட்டணும் ஒரு ஒரு மணி நேரம் அதை அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் குளிச்சுருங்க குளிச்சுட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அழகாக வெளியில் கழிந்து போயிருப்பதையும் உடலுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு இருப்பதையும் நம்ம பார்க்க முடியும் அந்தளவுக்கு சிறுநீரக செயல் குறைபாடு இருந்து அல்லது சிறுநீர் பையுடைய அழற்றி இருந்து சிறுநீர் குழலில் இருக்கக்கூடிய அடைப்புகள் இருந்து சிறுநீரக கற்களால் பாதைகள் அடைக்கப்பட்டு சிறுநீர் முழுமையாக வெளிச்செல்ல முடியாமல் அடைந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அப்படின்னா அதை குறைத்து உடலுடைய பலத்தை அதிகரித்து உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்ற முக்கியமான மருந்துகளில் ஒன்றாக இந்த பொடுதலை இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் எனவே நேர்களே பொடுதலையை பொறுத்தவரையும் பொடுகு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தலை வழுக்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல நரை சம்பந்தப்பட்ட பிரச்சனை தலையில் ஏற்படுகின்ற புழு வெட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஈரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் அல்லது குடல் புழுக்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் எல்லாவற்றுக்கும் மேலாக விழிப்புறமாக தேய்க்கும் போதே செயலிழந்து போயிருக்கக்கூடிய சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் மற்றும் சிறுநீர் பையில் அதிகமான தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய சிறுநீர் தேங்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைத்து உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்ற முக்கியமான மருந்துகளில் இந்த பொடுதலை ஒன்றாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பொடுதலையை தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறையில் உட்புறமாக அல்லது வெளிப்புறமாக பயன்படுத்தி வந்தாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் ஆர்த்தி அப்படிங்கிறவங்க இருபத்தி ஏழு வயதாகிறது பீஜாப்பூர் அப்படிங்கிற இடத்துலேருந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க இடுப்புடைய அடிப்பகுதியிலிருந்து பிட்டப்பகுதி வழியாக கால் முழுவதும் இழுத்து வலிக்கின்ற சுண்டி இழுக்கின்ற நோய் ஒன்று இருக்குது மருத்துவரை போய் சந்தித்த போது இதற்கு பேர் சயாட்டிக்கா அப்படின்னு சொன்னார் இந்த பிரச்சனையை குறைப்பதற்கு ஏதாவது வழிகள் இருக்கா ஏன்னா வழி மாத்திரை இல்லாமல் என்னால் நடக்கக்கூட முடிவதில்லை ஃபிசியோதெரப்பி சம்பந்தப்பட்ட பயிற்சிகள் செய்தாலும் வலி இருக்கக்கூடிய எண்ணெய்களை தேய்த்து கொண்டாலும் கூட தற்காலிகமாகத்தான் வழிகள் குறைகிறது முதுகுத்தண்டு பிரச்சனை இருக்கிறதா அப்படின்னு ஸ்கேன் செய்து பார்த்தோம் ஒன்றும் அதிகமான பிரச்சனை இல்லை நரம்புடைய ஒரு பாதிப்பு தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க எனக்கு ஏதாவது ஒரு உபாயம் சொல்லுங்கள் அப்படின்னு எழுதியிருக்காங்க ஆர்த்தி மேடம் பொதுவாகவே சயாட்டிக்கா அப்படிங்கிற பிரச்சனை பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை பெண்களுடைய உடம்பிலிருந்து மாத விளக்கு காலங்களில் அதிகமான உதிரப்போக்கு ஏற்படும்போது உடலில் முதல்ல பாதிக்கக்கூடிய உறுப்பு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சயாட்டிக் நரம்பு தான் சயாட்டிக் நரம்பு அப்படிங்கிறது முதுகுத்தண்டுடைய அடிப்பகுதியில் ஆரம்பித்து பிட்டப்பகுதி வழியாக தொடை வழியாக கால் வழியாக கணுக்கால் வரை செல்லக்கூடிய உடலிலேயே நீளமான நரம்புகளில் முக்கியமான நரம்பு இந்த சயாடிக் நரம்பு தான் இதில் ஏற்படுகின்ற வழிகளுக்கு தான் சயாட்டிக்கா அப்படிங்கிறது பெயர் இதை குணப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து இருக்குது அதுக்கு பேர் பூண்டு பால் அப்படின்னு அர்த்தம் ஐம்பது மில்லி பால் இருநூறு மில்லி தண்ணீர் ஒரு ஐந்து பல் பூண்டை எடுத்து நசுக்கி அதில் போட்டு நன்றாக கொதிக்க வைங்க அளவுக்கு அதை சுண்ட வைங்க வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த பூண்டு பாலை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு தொடர்ந்து சாப்பிடுங்க மகாராஜ தைலம் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணெய் சில எண்ணெய்களுடைய கலவையான ரொம்ப அழகான ஒரு மருந்து அது நூறு மில்லி அளவுக்கு அந்த எண்ணெயை எடுத்து வலியிருக்கக்கூடிய இடங்களில் நன்றாக தடவி வெந்நீர் வைத்து ஒத்தடம் கொடுக்க ஆரம்பிங்க அல்லது வெந்நீரில் குளிக்க ஆரம்பிங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் குறைந்தது ஒரு ஆறு மாத காலத்திற்கு செய்ய ஆரம்பிங்க உங்களுடைய சயாட்டிகான்னு சொல்லக்கூடிய அந்த வழி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கிறத பார்க்கலாம் உடற்பயிற்சி அப்படிங்கிறது முதுகுத்தண்டையும் சரி நரம்புகளையும் பலப்படுத்துவதற்கு ரொம்ப தேவை அதனால் இயன்முறை சிகிச்சை அல்லது உடற்பயிற்சிகளுக்கு நல்ல கவனம் எடுத்துக்கொள்ள முடியுமான்னு பாருங்கள் நேயர்கள் உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கேள்விகளை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய முகவரி டாக்டர் கௌதமன் மருத்துவ இயக்குனர் வர்மா ஆயுர்வேத மருத்துவமனை என் முப்பத்தி ஏழு வஉசி முதல் தெரு கோடம்பாக்கம் சென்னை இருபத்தி நான்கு நேயர்களே புடுதலையை பற்றியும் உட்புறமாக உபயோகப்படுத்தும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை பற்றியும் உணவாக பயன்படுத்தும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை பற்றியும் எப்படி என்னையாக மாற்றி அதை நாம் தினசரி பயன்படுத்தும் போது தலைமுடி சம்பந்தப்பட்ட பொடுகு சம்பந்தப்பட்ட இள நரை சம்பந்தப்பட்ட தலைமுடி கொட்டக்கூடிய புழு வெட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்குகிறது அப்படிங்கிறதை பற்றியும் ரொம்ப விவரமாக இன்றைக்கு நம்ம பார்த்தோம் உணவாகவோ உட்புறமாகவோ வெளிப்புறமாகவோ பயன்படுத்தும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பலன்களை விரிவாகவே இன்றைக்கு நம்ம பார்த்தோம் மீண்டும் நாளை மற்றும் ஒரு மூலிகையோடு அதோடு மருத்துவ குணங்களோடு அதோடைய செய்முறை விளக்கங்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்